வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானு ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு சற்றன்பு கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் இந்த விடவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாடலுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அறிவித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் திறக்கும் பட்சத்தில் மீண்டும் வந்து கோடை வெப்பம் மழையோட தாக்கம் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இன்றுடன் அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விட்டு மீண்டும் வந்து பார்த்தோன்னா கோடை வெப்பம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் இதான் அந்த தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் பதிமூணாம் தேதிக்கு ஒத்திவைப்பு கோடை வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிப்பு வானிலை ஆராய்ச்சி மையம் தகவல் தமிழ்நாட்டில் ஒன்னுல பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் முதல் வாரத்தில் ஆறாம் தேதி என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது தற்போது கோடை தாக்கம் குறைந்து நாளை முதல் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்தோன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இதனால் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்க அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது இப்போ அதிகபட்ச வெப்பநிலை வந்து பார்த்தினா திருத்தண்ணியில் முப்பத்தி ஏழு டாட் செல்சியஸ் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு செல்சியஸ் பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நுகம்பாகம் முப்பத்தி ஆறு ஸோ விரைவில் நூறு செல்சியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் இயல்பை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதனால் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் கூறியுள்ளதால் பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி ஒத்தி வைக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை முதற்கட்ட ஆலோசனை செய்துள்ளது இது குறித்து விரைவில் அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் வெளியிடுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது ஸோ அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் பதிமூணாம் தேதிக்கு ஒத்தி வைப்பு கோடை வெயிலோட தாக்கம் மீண்டும் அதிகரிக்கிறதுனால மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா மழையோடைய தாக்கம் குறைந்து மீண்டும் வந்து வெயிலோட தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்படும் என கோரிக்கை வைக்கப்படும் அதன் அடிப்படையில் ஸ்கூல் ரீஓப்பன் படுத்துருக்கும் ஜூன் பதிமூணாம் தேதி தான் 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 இதற்கான அப்டேட் வரும் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே ஒரு பெலை கேன் பிரஸ்சை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ